அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய கழுகு வலைக்காட்சி கருத்து பெட்டகத்தில் மார்ஷல் நேசமணி ஐயாவினுடைய வரலாற்றை கேட்டு ஒரு நண்பர் பதிவிட்டிருந்தார். அவருக்காகத்தான் இந்த பதிவு. ஐயா, மார்ஷல் நேசமணியினுடைய வரலாற்றை சொல்லணும் அப்படின்னா நம்ம தொல்காப்பியர் காலத்திலேருந்து சொல்ல வேண்டியது இருக்கும். தொல்காப்பியர் காலத்தில் நாஞ்சில் நாடு என்று அழைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி 1766 திருவிதாங்கூர் மன்னர் கையில் ஒப்படைக்கப்படுது. அப்படி ஒப்படைக்கப்படும்போது கேரள நம்பூதிரிகளின் அதிகாரம்தான் அங்கே அதிகமாக இருக்குது. சாதிய அடக்குமுறைகள் அந்த நிலப்பரப்பில் அதிகமாகவே இருந்தது. ஐயா நேசமணி அவர்கள் சாதிய அடக்குமுறைகளை நிறையவே சந்தித்து வந்தவர். நாகர்கோயிலில் கிறிஸ்துவ பள்ளியில் ஒரு உயர்நிலைப்பள்ளி, அதில் தான் அவருடைய பள்ளிப்படிப்பை படித்து முடிகிறாரு. திருநெல்வேலியில் கல்லூரி படிப்பை படித்து முடிகிறாரு. அதே போல் அதுக்கு பிறகு திருவனந்தபுரத்தில் ஒரு சட்டக்கல்லூரியில் படித்து பிஎல் முடிக்கிறாரு. 1921 நாகர்கோயில் நீதிமன்றத்தில் அவர் பணியாற்ற தொடங்குறாரு. அந்த நீதிமன்றத்தில் சாதிய அடக்குமுறைன்றது ரொம்பவே இருந்தது. உயர் சாதிக்காரர்கள் உட்கார்றதுக்காக இருக்கைகளும், மற்ற சாதியினர் உட்கார்றதுக்கு குந்துமணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீளமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான வகையான இருக்கைகளும் அங்கே போடப்பட்டிருக்கும். சாட்சியங்களை பதிவு செய்கிறதா இருந்தாலும் கூட வெளியில் இருந்து தான், வெளியில் போய் தான் பதிவு செய்யணும். அதே போல் வழக்கு தொடுத்தவங்களும் நீதிமன்றத்துக்கு வெளியில் தான் இருக்கணும். இந்த மாதிரியான அடக்குமுறை இருந்த அந்த நீதிமன்றத்தில் ஐயா நேசமணி அவர்கள் நேராக போய் இருக்கையிலேயே உட்கார்றார். அவரை பார்த்து மற்ற வழக்கறிஞர்களும் ரொம்பவே உத்வேகம் அடைகிறாங்க. அதுபோக நேசமணி ஐயா அவருடைய மனுதாரர்களை உள்ளவே கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ அங்கே வர்ற சிக்கல்களை எதிர்த்து நேசமணி ஐயா கூட சேர்ந்து மற்ற வழக்கறிஞர்களும் போராடுறாங்க. இதை பார்த்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் எல்லா வழக்கறிஞர்களும் இருக்கையில் அமரலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குது. அதே போல் அதே நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கமும் இருந்தது. உயர் சாதியினருக்கு வேறொரு பானையில் தண்ணியும், தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வேறொரு பானையில் தண்ணியும் இருந்தது. அதில் ஒரு பானையை வந்து ஐயா நேசமணி உடைச்சி எறிகிறார். அதுக்கு பிறகுதான் அந்த நீதிமன்றத்தில் எல்லோரும் வந்து குடிக்கிறதுக்கு ஒரே பானை பயன்படுத்தப்படுது. தமிழ்மொழி பேசும் பெரும்பான்மை மக்கள் வசிக்கிற குமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டோடு இணைக்கணும் அப்படின்ற கோரிக்கைகளை தொடர்ச்சியாக முன்வைக்கிறார் ஐயா நேசமணி அவர்கள். 1945 டிசம்பர் மாதத்தில் ஐயா நேசமணி அவர்கள் வந்து திருவிதாங்கூர் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்குறாரு. அதுக்கு பிறகு 1947 வந்து அது ஒரு கட்சியாக மாற்றுறார். அதே கட்சியின் பேரில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு திருவிதாங்கூர் பகுதியில் வெற்றியும் பெறார் ஐயா நேசமணி. திருவிதாங்கூர் வந்து கொச்சின் சமஸ்தானத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தது. அந்த சமயத்தில் கன்னியாகுமரி சென்னை மாகாணத்தோடு இணைக்கணும்னு தீவிரமான போராட்டங்களை முன்னெடுக்கிறார் ஐயா. அவங்கள விடுதலை செய்யணும்னு சொல்லி தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற பகுதிகளில் தமிழர்கள் வந்து தீவிரமான போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் திருவிதாங்கூர் கொச்சின் சமஸ்தானத்தினுடைய முதல்வராக இருந்த தானுப்பிள்ளை வந்து இந்த போராட்டத்தை யாரெல்லாம் நடத்துகிறாங்களோ அவங்க மேலே துப்பாக்கி சூடு நடத்துங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறார். கடுமையாக மார்த்தாண்டம், மூலச்சல் இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து இந்த போராட்டங்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு இறந்து போனவங்களுடைய கணக்கு 11 சொல்கிறாங்க. ஆனால் 30 மேலே வந்து அங்கே இறந்து போனதான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு தகவல் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த துப்பாக்கிச்சூட்டை கண்டித்து மெரினா கடற்கரையில் பெரியார் அவர்கள் வந்து ஒரு கண்டன கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் அந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லை, இந்த போராட்டங்களை நடத்தியவர்கள் மீது வழக்கு போட்டு சிறைக்கு தள்ளினது தானப்பள்ளி அவர்கள். இதை எதிர்த்து நேசமணி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கை பெங்களூரில் தொடர்ச்சியாக நடத்துகிறாரு. எல்லோரையும் விடுதலை செஞ்சு வெளியே கொண்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் திருவிதாங்கூர் கொச்சின் சமஸ்தானத்தினுடைய தானுப்பிள்ளை அவர்களுடைய ஆட்சியை கவிழ்க்கவும் செய்கிறாரு. இதுக்கிடையில் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இந்திய ஒன்றியத்தின் முழுமைக்கும் மிகப்பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது. 1955 மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பதற்காக நேரு தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுது. அந்த குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் 1956 நவம்பர் 1 மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுச்சு இந்திய ஒன்றியத்துக்குள்ளே. அந்த நவம்பர் 1 தான் நாம் தமிழக பெருவிழா அப்படின்னு முன்னெடுக்கிறோம்.
அப்போ தான் தமிழர்கள் அதிகம் வாழற கன்னியாகுமரி நேசமணி ஐயா அவருடைய தொடர் போராட்டங்கள் காரணமாக மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தமிழகத்தோடு இணைக்கப்பட்டுச்சு. அதனால தான் அவரை மார்ஷல் நேசமணின்னு எல்லோரும் அன்பாக கூப்பிடுவாங்க. வாழற காலம் முழுசுமே ஒரு போராளியாகவே வாழ்ந்த ஐயா மார்ஷல் நேசமணி அவர்கள் 1968 உயிர் பிரிகிறாரு. அவர் நம்ம விட்டு பிரிஞ்சிருந்தாலும் கூட கன்னியாகுமரி இன்று வரைக்கும் தமிழ்நாட்டோடு இணைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவருடைய அளப்பரிய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அதற்காக அவர் முழு மூச்சாக நடத்திய போராட்டங்கள் இதுதான் காரணம்னே நாம் சொல்லலாம். ஐயா மார்ஷல் நேசமணி அவர்களுடைய புகழ் ஓங்கட்டும். ஐயாவுக்கு புகழ் வணக்கம். நன்றி, வணக்கம்.